ஒரு வருஷமா உசர கொடுத்து சொல்லி கொடுத்த வாத்தியாரை மறந்துட்டு பாஸ் ஆகி போறீங்களே உங்கள மாதிரி நன்றி கிட்ட வேணாம் கிடையாது அந்த வாத்தியாருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்பது வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் நவரியர்ஸ் இயர்ஸ் நீ நமக்கு எப்பயுமே நவரியர்ஸ் தான் டோன்ட் வரி இப்போ நாம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூலர்ஸ் ஃபார்முலால இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம் அது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரூட் வராமல் நார்மலா கியூபு ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தா எப்படி சப்ஸ்டியூட் பண்றதுன்னு பார்த்திருப்போம் இப்ப இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூட் அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுப்போம் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஓகே ரொம்ப கவனமா கவனிங்க இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் யூஸ் ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஒய் தென் ப்ரூவ் தட் எக்ஸ் பிளஸ் வை இன் டுஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ டேன் ப்ரூஃப் பண்ணணும் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ற கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணணும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டிஃபரன்சியேஷன் இன்டென்சேஷன் இன்டெகேஷன் எது பண்ணணுமோ அதை பண்ணிட்டு லாஸ்டா நம்ம அதை கூட அப்ளை தான் ஆன்சர்னே சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி எழுதுறதுனால நமக்கு ஸ்டெப் மார்க் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் எழுதுறது ஓகேவா இப்போ இந்த சைன் யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும் அப்போ சைன் சைன் இன்வர்ஸ் வந்து சைன் யூ அப்படின்னு ஆகுமா பேலன்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஒய் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ இதுல இந்த சைன் யூக்கும் இந்த டேர்முக்கும் எஃப்ங்கிறது காமனாக வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் நம்ம போன வேண்டியால சொல்லியிருப்போம் இப்போ இது ரெண்டு ஈக்குவலுங்கும் போது நம்ம நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க டோ எஃப் பை ஃபார்முலா டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அதுக்காண்டி நம்ம எஃப் எடுத்துட்டு நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ இதுல நமக்கு ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் என்ன என்ன என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம என்னைக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் நியூமினேட்டர் டிவைட் மைனஸ் டினாமினேட்டர்னு சொல்லியிருக்கோமா இப்போ நியூமினேட்டர்ல பிளஸ் இருந்தா காமனா பவர்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும் அப்போ இங்க பிளஸ்ல இருக்கு அப்போ நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கணும் இதுவே எக்ஸ் இன்டூ ஒயின்னு இருந்துச்சுன்னா நம்ம டூன்னு எடுத்துக்கணும் இப்போ வந்து ப்ளஸில் இருக்கனால நம்ம காமனாக ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம் அது கீழே பாருங்க ப்ளஸ்ஸில் தான் இருக்குது அப்போ இதோட பவர் என்ன நமக்கு ஒன் பை டூ இந்த ரூட்டுக்கு வந்து ஒன் பை டூங்கிற வேல்யூ ஈக்குவல் அப்போது மைனஸ் ஒன் பை டூன்னு வருமா இப்போது ஆன்சரில் நமக்கு என்னென்னு வரும் ஒன் மைனஸ் ஒன் பை டூ அப்படிங்கும்போது நமக்கு ஒன் பை டூ அப்படின்னு கிடைக்குமா இப்போ என் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ நம்ம யூலர்ஸ் ஃபார்முலா என்ன யூலர்ஸ் ஃபார்முலா எக்ஸ் ஒய்னு ரெண்டு இது மட்டும் வந்துச்சுன்னா எக்ஸ் இன்டூப் டு என் இன்டு எஃப் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஃபார்முலா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த எஃப் எஃப் பதிலா நாம இந்த ரெண்டு வேலை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா சைன் டேம் இதுல இந்த டேர்ம் தான் நம்ம எடுக்க போறோம் ஏன்னா இத்தனையும் எடுத்து நம்ம டிஃபரன்சியேஷன் இல்லை அதனால நம்ம இந்த டைம் எடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கனால ஏன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் எஃப் அதனால இந்த சைன் யூ எடுத்து இந்த எஃப் பதிலாக அப்ளை பண்றோம் இந்த எஃப் பதிலாக அப்ளை பண்ணும்போது நாம் அடுத்து என்ன பண்ணணும் நாம் இந்த எக்ஸை வச்சு இந்த சைன் யூ வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு சைன் யூ டிஃபரென்சியேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் யூன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ சைன் யுஓ பண்ணா காசு இப்போ இந்த யூஓ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் யூ பை டோ எக்ஸ் ஓகேவா அடுத்து வைய வச்சுக்கிட்டோம் அடுத்து இங்க சைன் யூ வந்து வையை பொறுத்து பண்ணும்போது காசியூ அப்படின்னு வரும் அடுத்து இந்த யூ பண்ணும் போது டோ யூ பை வை அப்படின்னு கிடைக்கும் சீக்வல் டு என்னோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பை டூ அந்த ஒன் பை டூ போட்டாச்சு அடுத்து எஃப் என்னது சைன் யூ அந்த சைன் யு நம்ம போட்டாச்சு ஓகேவா இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லயும் நமக்கு என்ன காமனா இருக்கு அப்படின்னா இந்த யூ அப்படிங்கிறது காமனா இருக்குது ஓகேவா அப்போ இந்த காசியோ வந்து நம்ம தனியா எடுத்துடலாமா இல்லையா அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இந்த எக்ஸ் இருக்கும் டோயு பை டோ எக்ஸ் அடுத்து ஒய் இருக்கும் டோயு பை டோ ஒய் சீக்வல் டு ஒன் பை டூ சைன் யூ ஓகேவா இப்போ இந்த காசு இங்கே மல்டிபிள் இருக்குது அந்தாண்ட போனால் டிவைடில் ஆகுமா அப்போ ஒன் பை டூ டிவைடட் பை சைன் பை யூ டிவைட் பை காசு பை யூ அப்படின்னு கிடைக்கும் இப்போ பேலன்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு எக்ஸ் பை டோயுக் பிளஸ் ஒய் இன்டூ டோயுவல் டு சைன் பை காஸ் என்னது ஒன் இன்டூ டேன் யூ அப்படின்னு நம்ம கடைசி இருக்குது அதாவது நம்ம கொஸ்டின்ல என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கடைசியில் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி போட்டுருக்க பார்ஷல் டெரிவிட்டிஸ் டோட்டல் டெரிவிட்டிஸ் அந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க அப்புறம் யூலர்ஸ்லயும் ஒரு சம் போட்டிருப்போம் பாருங்க எப்படி பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம் ஓகே தேங்க்யூ யூவர்ஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன்